அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ரா சுரேஷ். இன்றைய ஒரு நிமிட ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது, பிறரை சார்ந்தே வாழக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்கு இருக்கும், இதோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பாவக தொடர்பில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. நாளை முதல் மிருகநந்தி நாடு என்ற ஜோதிட முறையினை வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக் கொடுக்க இருக்கிறோம். ஜோதிடம் எளிமையாக கற்றுக்கணும், வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னை தொடர்பு கொள்ளுங்கள். சரி, இப்போ பார்க்க போகிறது பாவக தொடர்பு மூலமாக பிறரை சார்ந்து வாழும் அமைப்பு. இப்போ நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம், தனியாக சுதந்திரமாக முடிவெடுத்து வாழக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சற்று கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா லக்ன பாவமும் ஏழாம் பாவமும் தொடர்பு இருந்ததுன்னா, லக்னாதிபதி அல்லது லக்னம் ஏழாம் அதிபதி அல்லது ஏழாம் இடம் இதோட தொடர்பு, 1-7 தொடர்பு இருந்தால் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பிறரை சார்ந்தே வாழ்ந்தாக வேண்டும். இதுதான் இயற்கை. ஏன்னா ஒருத்தர் சார்ந்து வாழ்வது தான் இயற்கை. இப்போ இந்த 1-7 காம்பினேஷன்ஸ் ஏதாவது ஒரு வகையில் வந்தால் தான் இவர்களுக்கு திருமணமே ஈஸியாக கைகூடும், அது வேற ஒரு விஷயம். ஏன்னா 1-7 தொடர்பு இருக்கணும், இருந்தால் ஈஸியாக கல்யாணம் ஆகிடும். இந்த 1-7 தொடர்பில் ஏதாவது ஒரு பாவகம் கெட்டு போகுது இல்லை திதி சூன்யமாகுது அப்படின்னா அடுத்தவங்களை சார்ந்து வாழ்வதன் மூலமாக இந்த ஜாதகருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அது வெளியே சொல்லவும் முடியாது, அப்படி வெளியே சொன்னாலும் அதிகமான ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுடைய ஜாதகம் அதாவது நிறைய பேர்த்துக்கு இந்த தொடர்பு வந்துடும். 1-7 ஏதாவது ஒரு காம்பினேஷனில் 1-7 தொடர்பு நமக்கு வந்துடும், சாரத்துலேயோ பார்வையிலேயோ இருக்கிற இடத்துலையோ வந்துடும். இந்த 1-7 தொடர்பு நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ஒரு சார்ந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதில் இந்த 1-7 எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குது அப்படிங்கிறத வச்சு அடிமை வாழ்க்கையா, பிறரை சார்ந்து அல்லது பிறரை சார்ந்து கௌரவமான ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.